வணக்கம். நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் நிறைய வீடியோக்களில் சொல்லிக்கிட்டே இருந்தோம், வெப்சைட்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த வெப்சைட் இப்போ தயார் நிலையில் இருக்குது. அதனால் எல்லா ப்ராடக்ட் பற்றின ஒரு விளக்கமும் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா ஒரு நாளைக்கு 200, ஒவ்வொரு ஃபோன்லேயும் நாங்கள் கொடுத்துருக்குற ரெண்டு ஃபோன்லேயுமே ஒரு 200 சாட்டுக்கு குறையாமல் வருது. ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே எங்களால் வந்து கண்டினியூவாக ஆன்சர் பண்ண முடியல. ஒரு சில பேரை மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே வந்து நீங்கள் நம்ம வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ காலம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நிறைய வீடியோக்கள் போடாமல் இருந்ததும் இது ஒரு காரணம். அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகமாம், அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதொழுதக்கால். ஆமாங்க, விநாயகரை தொழுது வழிபடுற எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வெற்றிகரமாக நடக்கும். அதனால தான் இன்னைக்கு நம்மளுடைய இணையதளத்தோட முதல் பதிவாக, இணையதளம் ரெடியானதுக்கப்புறம் முதல் பதிவாக இருக்க போகிறதும் விநாயகர் பற்றின பதிவு தான். பொதுவாகவே விநாயகரை வழிபடுறவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, செல்வ செழிப்போடு இருப்பாங்க, ஒரு வித மகிழ்ச்சியோடையே இருப்பாங்க. விநாயகர் இருக்கக்கூடிய இடம் அத்தனையுமே மகிழ்ச்சியால் நிறைஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் எல்லா இடங்கள்லையும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில வாடிக்கையாளர்கள் வீட்டிலலாம் 400 விதமான விநாயகர், 500 விதமான விநாயகர், தனியாக விநாயகருக்குன்னு கொலு எல்லாம் கூட வைக்கிறாங்க. அந்த மாதிரி கஸ்டமரும் எங்களுக்கு நிறையவே இருக்காங்க. இன்றைக்கி நாம் விளக்கு கடையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50 வெரைட்டிக்கு மேலே உங்களுக்கு இன்றைக்கி விநாயகர் காட்டுறோம். அதே மாதிரி புதுசு புதுசாக வரக்கூடிய விநாயகரையும் உங்களுக்கு வெப்சைட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாங்க, இன்றைக்கி விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விநாயகராக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது நம்மளோட ராஜ கணபதி. இந்த ராஜ கணபதி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் குறைஞ்சது ஒரு 6வது அனுப்பியிருக்கிறோம் அமெரிக்காவுக்கு வந்து. அதுவும் அமெரிக்காவுக்கு தான் அவர் நிறையா போகிறாரு, அது என்னவோ தெரியலை. வீடு கிரகப்பிரவேசம் நாங்கள் முதல்ல இவரை தான் வந்து வரவேற்கிறோன்னு சொல்லியே அவங்களோட வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்காகவே இந்த ராஜ கணபதி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அப்படியே கேட்டு கேட்டு வர்றது தான். அவ்வளோ ராஜ கணபதி வந்து யூஎஸ்க்கு போயிருக்காரு. நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் இவரை பார்த்த உடனே எல்லோரும் இழுத்துடுறாரு, அதுதான் அவரோட சிறப்பு. ஏன்னா அவ்வளோ அழகாக சிம்மாசனத்தில் உட்காந்து அந்த கொடை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே எல்லாருக்குமே அவரை பார்த்தவுடனே பிடிக்கும். முன்னாடி எப்போவுமே நம்மக்கிட்ட பிளாக் ஆன்டிக்கில் தான் இருக்கும், இப்போ இருக்கிறது எல்லோ ஆன்டிக்கெலாம் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த விநாயகர் இருக்கார். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது விநாயகர் வந்து அவருமே கொடையோட அழகாக ஒரு ஸ்டாண்டில் உட்கார வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ராஜ கணபதிக்கு அடுத்து இந்த கணபதியும் எல்லாருக்குமே பார்த்த உடனே பிடிக்கும். இதெல்லாம் எஸ்எஃப்னு சொல்லுவோம், சூப்பர் ஃபைன் குவாலிட்டின்னு சொல்லுவோம். மெட்டல் சைடில் பார்க்கணுன்னா பஞ்சலோகம் மாதிரி, இதுவுமே ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் பித்தளை தான், இது பித்தளை தான், பட் பஞ்சலோகம் மாதிரி ஃபினிஷிங் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சேர் கணேஷா, அவர் வந்து ஈஸி சேரில் அழகாக ஆடிட்டுருப்பார். அந்த இடம் சரியாக இல்லாததுனால உங்களுக்கு லைட்டாக இடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது, பட் ரொம்ப ஃப்ரீயாக அவர் அழகாக ஆடுவார். அது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு, அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த பூநூலாக இருக்கட்டும், அந்த பூநூலை கூட அவ்வளோ அழகாக டிசைனாக கொடுத்துருக்காங்க. இது வளம்புரி தான், ஆனால் இடது பக்கம் அந்த துப்பிக்கை வந்து வலது பக்கமாக அது வந்து சுழிச்சிருக்கு. கையில் பூர்ண கலசம் வச்சுருக்காரு. இது எல்லாமே வீட்டுக்கு வாசல் நம்ம உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் வைக்கிற மாதிரியும் செட் பண்ணுறாங்க. அழகாக பக்கத்தில் ரெண்டு விளக்கெல்லாம் வச்சு செட் பண்ணுறாங்க. அவங்கவுங்க அந்த இடத்துக்கு ஏற்ற சைஸில் வாங்கிக்கிறாங்க. இந்த விநாயகரும் அழகாக பலகையில் உட்காந்துருக்காரு. முன்னாடி லட்டு இதெல்லாமே இருக்கிற மாதிரி இந்த விநாயகர் கூடவே வந்து, இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குற இந்த விநாயகர் கூடவே வந்து அப்படியே லக்ஷ்மி சரஸ்வதியும் நம்மளுக்கு செட்டாக கிடைக்கும். அது மாதிரி இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா பின்னாடி திருவாச்சி எதுவுமே இல்லை, அவ்வளோ அழகாகவும் இருக்குது. பாம்பை வந்து இடுப்பில் வந்து
பெல்ட் மாதிரி கட்டியிருக்காரு. அதுவே ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நாம் பார்க்கறது கண் திருஷ்டி கணபதினு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம இதெல்லாமே வந்து ஃபோட்டோவில் பார்ப்போம், வாசலில் ஃபோட்டோவில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து விக்கிரகமாகவே வந்திருக்கு. சிங்கம், சிங்கத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார். நல்லா உங்களுக்கு எட்டு கையோட அது அது அதோடய உருவமே வந்து நம்மளுக்கு பார்த்த உடனே ஒரு சின்ன பயம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா திருஷ்டியை போக்குற கணபதி அவர். அது மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கணேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ கிட்ட வரும். இதுவுமே வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக அதோடய சேர்த்து திருவாச்சி வந்துடும். அந்த திருவாச்சியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். யாழியோட பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த விநாயகர் வந்து லோட்டஸில், அதாவது தாமர பீடத்தில் அவர் உட்காந்துருப்பார். பக்கத்துலேயே மூஞ்சோறு இதெல்லாமே இருக்கும். இதே ஃபினிஷிங்கில், இதே உயரத்தில், இது கிட்டத்தட்ட 1 அடிக்கிட்ட இந்த விநாயகர் இருப்பார். அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இப்போவும் அவைலபிள் இருக்குது. இந்த விநாயகர் ஆன்டிக் ஃபினிஷில், பிளாக் ஆன்டிக் ஃபினிஷில் அழகாக சிம்பிளாக உட்காந்துருக்காரு. இவரோட உயரம் 1.5 அடி, 15 இன்ச்சு. அதே மாதிரி கீழே வந்து 7 விளக்கு இருக்குது. மேலே விநாயகர் இருக்கார். அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள நதுவும் நர்த்தன கணபதி. அவ்வளோ அழகாக மூஞ்சூர் காலு கீழே வந்து நிற்கிது. அதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஊஞ்சல் கணேஷ் சின்ன சைஸில். இது வந்து நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் விநாயகர், வளம்புரி திருவாச்சியோட அழகாக இருக்கும். நம்மளோட ட்ரெடிஷ்னல் கணபதி அப்படின்னா அவர் தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் கணபதி அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ராஜ கணபதியிலேயே சின்ன சைஸ் இருக்கான்னு கேட்குறாங்க இல்லையா. இதுவும் சின்ன சைஸ்லாம் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 9 இன்ச்சுக்கு மேலேயே ஹைட்டு வரும். இதுவும் அழகாக சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பார். பின்னாடி கூட இருக்காது. அது மாதிரி விநாயகர் நிற்கிற கோலம், நிற்கிற விநாயகர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த தொப்பை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதுவும் நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு. இந்த விநாயகர் அழகாக ஸ்பெஷலான விநாயகர், தாமர பீடத்தில் உட்காந்துருப்பார். வளம்புரி வலது பக்கமாக தான் உங்களுக்கு தும்பிக்கை வந்து சுழிச்சு இருக்கும். அதை மாதிரி கையில் லட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு தட்டு இருக்கும். பக்கத்தில் இருக்கிற தனலக்ஷ்மி, அதாவது விநாயகரும் லக்ஷ்மியும் ஒன்றா வைக்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் சேர்த்து வாங்கிக்கலாம். இது ஒன்று ஒவ்வொரு விநாயகரும் சரி லக்ஷ்மியும் சரி 7 இன்ச்சு உயரம் வரும். கிட்டத்தட்ட 3 கிலோ கிட்ட வெயிட்டு, அதாவது 2 கிலோ 800 கிராம் வெயிட்டு வரும். அது உங்களுக்கு இதோட விலை மற்ற விவரங்கள் எல்லாமே நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட பெரிய சைஸ் மட்டும் இல்லை, முதல்ல பெரிய சைஸை காமிச்சிட்டோம். இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வச்சுக்கிற மாதிரி சின்ன அளவுகள்லேயும் இருக்குது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 2 இன்ச்சிலேருந்து இருக்குது, 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது, பக்கத்தில் சித்தி புத்தி. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அதிகபட்சம் 3 இன்ச்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விநாயகரை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கிஃப்ட்டுக்கு, அது மாதிரி வீட்டுக்கு பூஜை ரூமுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து தேடி தேடி வாங்குகிறாங்க. மாதிரி எங்கிட்ட எல்லா வெரைட்டியும் இருக்கணும், எல்லா கலெக்ஷனும் இருக்கணும், விநாயகரோட எல்லா மாடலும் எங்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் எல்லாமே வாங்குவாங்க. ஒன்று தான் ரெண்டு தான் இல்லை, எல்லா மாடலும் வாங்குகிறாங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது சேர் கணேஷ். அழகாக ஈஸி சேரில் கணேஷை வந்து புக் படிச்சுட்டு அழகாக ஹாயாக இருக்கார். அதை தான் இப்போ பார்க்குறோம். இது நம்ம அப்போ பெருசு பார்த்தோம் இல்லையா, அதுலேயே இது சின்னது. இந்த ரோ முழுக்க உங்களுக்கு 4 இன்ச்சு 5 இன்ச்சில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து இந்த ரோ முழுக்க இருக்காங்க.
சித்தி புத்தி விநாயகர், பஞ்சமுக விநாயகர், அப்புறம் அம்பர்லா கணேஷ் கொடையை வச்சுட்டு அழகாக நடந்து போயிட்டுருக்கிற மாதிரி, இது மாதிரி ரெண்டு விளக்குகளோடு இருக்கக்கூடிய கணேஷ், இதுவும் நிறைய பேர் கிஃப்ட்டுக்காக வாங்குகிறாங்க. நிறையா இந்த கிரகப்பிரவேசம், கல்யாண வீட்டுக்கு அந்த மாதிரி கிஃப்ட்டுக்கெல்லாம் அந்த கணேஷ் நிறையவே வாங்குகிறாங்க. இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிறது சோஃபா கணேஷ், இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் சின்ன சைஸு, இதை விட பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது. இதுவுமே நிறைய பேர் வாங்கி அழகாக என்ட்ரன்ஸில் அந்த டீபா பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சு இந்த சோஃபா கணேஷையும் வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். டெக்கரேஷனுக்காகவும் இந்த மாதிரி கணேஷ் வாங்குவாங்க. அப்புறம் யானை மேலே விநாயகர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி அழகாக நர்த்தன கணபதி. இப்போ நாம் பார்க்குறது ஐம்பொன்னால் செய்யப்பட்ட விநாயகர். இதுதான் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான விநாயகர்னால் இவர் தான். நிறைய பேர் வீட்டு பூஜை ரூமுக்கு வந்து ஐம்பொன்னில் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வருவாங்க. இப்போ இந்த லாக்டவுன்ன்றதுனால கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் வர வர நம்மளுக்கு வெப்சைட்லேயும் ஏற்றிகிட்டே இருப்போம். இதுவும் உங்களுக்கு 3 இன்ச்சிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 இன்ச்சிலிருந்து நீங்கள் 3 அடி வரைக்கும் கேட்டிங்கன்னா கூட செஞ்சு கொடுப்போம். இதுவரைக்கும் நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய விநாயகர் வகைகள் எல்லாமே பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளுடைய www.vilakkukadai.com இணையதளத்துக்கு வாங்க. அதில் முத வேலையாக உங்களை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு அதை ட்ராக் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் என்ன நடந்துகிட்ருக்குது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். அல்லது இங்கேருந்து கிளம்புன உடனே ஒரு SMS வரும், அதுதான் உங்களால். நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணாமல் பண்ணிங்கன்னா த்ரூ SMS மூலமாக மட்டும்தான் நீங்கள் வரும்போது தான் பார்க்க முடியும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இங்கே என்ன நடந்துட்டுருக்கோ, உங்களால் நாங்கள் இப்போ அனுப்பியாச்சா, பேக் பண்ணியாச்சா, அது எல்லாமே நீங்கள் வந்து அது மூலமாகவும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்துருக்குற ஆர்டரை நீங்கள் அது மூலமாகவும் ட்ராக் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் முத வேலையாக வெப்சைட்டில் உள்ளே போன உடனேயே உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னாலும் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எங்களுக்கும் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர் அப்படின்றது எங்களுக்குமே வந்து புரியும். நம்ம இணையதளம் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளோட பேமெண்ட் கேட்வே எல்லாமே ஓப்பன் ஆகி ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் என்ன அப்படின்னா நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம், தினந்தினம் நியூவாக ப்ராடக்ட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஈஸியாக பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சர்ச் பண்ணிங்க, அந்த ஒரு வேர்டு அடிச்சிங்கன்னா அது சம்மந்தமான அத்தனை ப்ராடக்ட்டும் வரும். இப்போ வராகி அம்மன் தான் நம்மளதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சென்டிமெண்ட்டாக உங்ககிட்ட தான் வராகி வாங்கணும் அப்படின்னும் வர்றவங்களுக்காக தான் அந்த வராகி கேட்டகரியை ஃபஸ்ட்டு முடித்து அதில் ஏற்றிட்டோம். அது வந்து உங்களுக்கு எல்லாமே அதில் இருக்குது. சப்போஸ் அப்படி அவைலபிள் இல்லை அப்படின்னு காட்டுற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது அந்த ஃபோட்டோவை நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கேட்டுக்கோங்க, இது வர எத்தனை நாள் ஆகும், நான் வெயிட் பண்ணட்டுமா, அந்த மாதிரி ஒரு க்வெஸ்டின் மட்டும் நீங்கள் இனிமேல் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும். அதை மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக நாங்கள் ஏற்றிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வெப்சைட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு இல்லை, ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கேட்டகரியாக முடிச்சுட்டு வர்றோம். இப்போ நம்மளுக்கு விநாயகர் கேட்டகரி அவைலபிளில் இருக்குது. அதை மாதிரி ஃப்யூச்சரில் வரப்போகிறது எந்த மாதிரியெல்லாம் வரப்போகுதுன்றதையும் சொல்லிடுறேன். 7 முக விளக்கு, அது நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால் 7 முக விளக்குக்குன்னே தனியாக ஒரு கேட்டகரி இருக்கும். அது மாதிரி சங்கு சக்கர விளக்கும் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டு வர்றீங்க. அது மாதிரி சங்கு சக்கரத்துக்கும் தனியாக இருக்கும். ஒவ்வொரு அம்மன் ஒவ்வொரு கேட்டகரியாக தனித்தனியாக பிரிச்சுருக்குறோம். ஒரு 5-6 வெரைட்டி தான் அந்த மாதிரி மாடல்களில் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா கூட அதையும் நாங்கள் ஒரு தனி கேட்டகரியாக தான் கொண்டு வந்திருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும், ஓ இதோட அளவு இவ்வளோ இருக்கா, இதில் இது இருக்கா. ஸோ அந்த ரேட்டு எல்லாத்தையுமே நீங்களே கம்பேர் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கும் ஏதாவது எங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஒரு மெசேஜாக டைப் பண்ணி நீங்கள் எங்களுக்கு மெயிலும் அனுப்பலாம். அதில் எங்களோட மெயில் ஐடியும் இருக்குது. இந்த பதிவில் உங்களுக்கு கீழேயே வந்து இதோட எங்களோட வெப்சைட் லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு இந்த பதிவுலேயே கொடுத்துருக்குறோம். உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றைக்குமே நாங்கள் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். இங்கே பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களும் உங்களோட வசதிக்காக தான் இணையதளத்தில் ஏற்றியிருக்கிறோம். இதை மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக இப்போ அடுத்து நடராஜர், சிவன்,
பெருமாள் அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக நாங்கள் முடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். முடிக்க முடிக்க உங்களுக்கு கடையில் இருந்து அதோட ரியல் விஷுவலைசனும் நீங்கள் பார்ப்பீங்க, வீடியோவில் பார்ப்பீங்க. அதே இதை நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் ப்ராடக்ட் ஃபோட்டோவாகவும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்களுடைய இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த பதிவு மிக விரைவில் உங்களோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.